ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஸ் ரூஃபிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்லேருந்து எப்படி நம்ம வந்து ஒரு கால்வாலியம் ஷீட் மாற்றுறோன்றது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணி, ஸோ அந்த ஸ்டீல்ஸில் இருக்கிற அந்த ரஸ்டெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 ஃபீட்டுக்கு வந்து உள்ளே வந்து ஆஸ்பெஸ்டாஸ் இன்செர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் மேலே வந்து நம்ம கால்வாலியம் ஷீட்டை நம்ம வந்து லே பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த ஓல்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அந்த ரஸ்ட்டை வந்து நம்ம பஃபிங் வீல் மூலமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ க்ளீனிங் அப்புறம் பெயிண்டிங் ப்ராசஸ் இருக்கும். பெயிண்டிங் அப்புறம் வந்து நம்ம கால்வாலியம் ஷீட்டை வந்து நம்ம வந்து ராயல் ப்ளூ JSW நார்மல் ப்ரொஃபைல் ஷீட்டை தான் நம்ம மேலே லே பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் வந்து அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ரைஸ் ரூஃபிங். தேங்க்யூ ஸோ மச். கண்டினியூ வாட்சிங். ஸோ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷீட் லேயிங்கோட அந்த ஒரு வீடியோ ஸ்னாப்ஷாட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதோட வித் வந்து 30 ஃபீட் அண்ட் லென்த் வந்து 35 ஃபீட்டு. ஸோ வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஷீட்டாகவே அப்படியே ஃபுல் லென்த் ஷீட்டாகவே ஒவ்வொரு பக்கமும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி அதை லே பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சைட் நாங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த பக்கம் வந்து அங்கிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் போட்டு சென்டரில் ரெஜ்ஜு போட்டுட்டு ரெண்டு கார்னர்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 அடி வந்து ஷீட்டை வந்து நம்ம வந்து அந்த வால்குள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் சிவில் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழேயும் அடியிலையும் மேலேயும் ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு சிமெண்ட் வந்து ஃபுல்லாகவே போட்டு அதை க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்க்ரூவிங் தான் பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ டாட்டா ஸ்க்ரூ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 3 இன்ச் ஸ்க்ரூ தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா அது இட்ஸ் அ வெரி ஓல்ட் பில்டிங். ஸோ அதனால் நல்லா பக்காவாக டைட்டாக இருக்கணும் அப்படின்றனால நம்ம நல்ல ஒரு பிராண்டட் ஸ்க்ரூஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது முடி ஷீட் லேயிங் முடிஞ்சது, இதுக்கப்புறம் ரிட்ஜஸ் போடுவோம். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங்.